ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு. ஏன் வீடியோ போடுறேன்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன், ப்ளஸ் வந்து இதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ ரெண்டு ஒர்க் ஒரே டைமில் போகிறதால வந்து கொஞ்சம் எனக்கு வீடியோக்கெலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த தம்ப்நெயிலே பார்த்துருக்கலாம், என்னுடைய ஃப்ரைஸ்க்கு நான் வாட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாட்டர் சேஞ்சிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது, வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரைஸ்லாம் கூட சேர்ந்து போகிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து எப்படி நான் டேக்கிள் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு 7 days அபோ இருக்க ஃப்ளைக்கு மட்டும் ஒர்க் ஆகும். டெக்னிக்கலாக வந்து அதுக்கு முன்னாடி பண்ணலாம், பட் ஆனால் வந்து ரிஸ்க் லைட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் ஒரு இந்த ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கீழே வாட்டரில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் இந்த டப்பில் தான் நான் ஃப்ரைஸை வளர்க்குறேன். இது எல்லாமே வந்து ஜெயண்டோடைய ஃப்ரைஸ் தான். நிறைய ஃப்ரைஸ் வந்து இறந்துருச்சு, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் கொஞ்சம் மீதியை காப்பாற்றிட்டேன். இவங்களாம் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 days அப்படி தான் இருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம் குட்டிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது, தே ஆர் சூப்பர் குட், ஃபீடிங் நல்லா எடுக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் குட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக இருக்க வந்து ஒரு டியூப் தான், இது நம்ம ஏர் டியூப் தான். அந்த டியூப்பில் வந்து நம்ம ஃபில்டர் ஸ்பாஞ்சை வச்சு ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா, வந்து உள்ளே வந்து இந்த டஸ்ட்டையும் இழுக்கணும், அட் த சேம் டைம் வந்து இதோடைய குட்டிங்களும் உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு. இது டஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டருடைய மெக்கானிசம்லேயே ஒர்க் ஆகிட்டு டஸ்ட்டெல்லாம் இழுத்துக்கும் உள்ள. ஓகே, அந்த டைமில் என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுக்கு அந்த லேயர் டாப் லேயரில் இருக்கிற எல்லா அழுக்கும் மோஸ்ட்லி வந்துடும். அப்புறம் நம்மளுடைய ஃப்ரைஸ் வந்து உள்ளே போகாது. வழுக்கு அழுக்கு வந்துச்சுன்னா அழுக்கு வந்து இதுக்கு தண்ணிக்குள்ளே போகாது. நீங்கள் பார்க்கலாம் தண்ணி ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருக்குது. எல்லாமே வந்து அந்த ஸ்பாஞ்சில் ஸ்டக் ஆயிடும். நம்ம அப்புறமா லாஸ்ட்டில் வாஷ் பண்ணி வேண்டியிருக்கோம். பட் நம்மளுக்கு வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரை வந்து அந்த பைப்பில் போக, இந்த பைப்பில் போகாமல் நம்மளுக்கு டப்புலே இருக்கும். இதால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், என் கை தூரமாக இருக்குது, அது பாட்டுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நான் போட்டு விட்டு என்னோடய ஒர்க்கை ஒரு 1/2 hour முடிச்சு வரதுக்கு தண்ணியெலாம் ட்ரைனாக இருக்கும். ஃபுல் ட்ரைன் ஆகாது, ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு சம்பிட் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய அந்த டென்ஸ் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அந்த தண்ணியை வச்சு நம்ம ஒரு கப்புக்கு அப்படியே எல்லா ஃப்ரைஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த டப்பை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் நெட் மூலயமா, ஃபைன் நெட் மூலயமா நம்ம வந்து குட்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து இப்போதையோட பிளான், சரிங்களா? இப்போ தான் இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே. ஆனால் நல்லா ஒர்க் ஆகும் இந்த கான்செப்ட். நீங்கள் பார்க்கலாம் குட்டிங் ஆல்ரெடி ஹெல்த்தியாக தான் இருக்குது. நான் இன்னும் இது எங்களுக்கு ஃபீட் கொடுக்கல இன்றைக்கி. ஆல்ரெடி இப்போ ஒரு 4 o'clock ஆகிடுச்சு, ஆனால் ஃபீட் கொடுக்கல. ஃபீடு ஏன் கொடுக்கல பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்காக அப்படி பெண்டிங் வச்சுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல கொஞ்சம் ஆல்ரெடி ஃபீடு இருக்குது லைட்டாக, தெரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அதால் நான் ஃபீட் கொடுக்கல. நேற்று போட்டதே கொஞ்சம் இருந்துச்சு போல, அதே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இதை க்ளீன்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு அவங்களுக்கு ஃபீட் கொடுத்தாக்கா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் டைம் இருக்கும். நான் ஏன் அர்லி மார்னிங் வந்து ஃபீட் கொடுக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு நிறைய வந்து ஒர்க் இருக்கும், அதால் கொடுக்கறது கிடையாது. ஸோ நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே மதியானம் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம் வந்து இதோட இம்பார்ட்டண்ட்டாக தெரியுன்றதால வந்து நான் எது எனக்கு ப்ரியாரிட்டியோ அதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது ஃப்ரைக்கு ஹார்ம்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஃப்ரைக்கெலாம் மேனேஜ் ஆகிடும். ஏன்னா நம்ம போடுற ஃபுட்டே வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் அதிலே ஃப்ளோட்டிங்காக இருக்கும், மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பேபிஸ் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து என்னுடைய கான்செப்ட். ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இது வந்து 1/2 hour வந்து இது ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டப்பை கழுவிட்டு புது வாட்டர் ஆட் பண்ணி, நான் புது வாட்டர் மோஸ்ட்லி நான் இந்த டேங்க்கில் இந்த சர்க்குலேட்டட் வாட்டர் டேங்க் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு வாட்டர் ஆட் பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்து என்னென்னா, நான் வந்து இதை சர்க்குலேட்டட், இது வந்து ஆல்மோஸ்ட் மந்த் சர்க்குலேட்டட் ஆக்சுவலாக. இதிலேருந்து ஒரு 20% எடுத்தாலே போதும், கரெக்டாக எனக்கு மேட்சிங் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ப்ரைஸை விட்டுரும். அப்புறம் இதை ரீடைப் பண்ணிட்டுனாக்கா நெக்ஸ்ட் ஒரு 3-4 days இவங்க திருப்பி ஓல்டு வாட்டர் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளுடைய வாட்டர் ஓல்டு வாட்டர் சப்ளை வந்து அன்லிமிட்டட் ஆகிடும். அதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? இதுதான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நல்லா சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு, ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ், பை பை.